தமிழகம் முழுவதும் உள்ளாட்சி தலைவர்களின் காசோலை பணப்பரிவர்த்தனை ரத்து செய்யப்படுவதுடன் உள்ளாட்சி பணிகளிலும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு வாய்ப்பளிக்கும் அனுமதி விரைவில் அமல்படுத்தப்பட இருக்கிறது இதுகுறித்த சிறப்பு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம் தமிழகம் முழுவதும் முன்னூற்று எண்பத்தி ஐந்து ஊராட்சி ஒன்றியங்களில் பனிரெண்டாயிரத்து அறுநூற்று இருபது கிராம ஊராட்சிகள் செயல்பட்டு வருகின்றன பொதுமக்கள் நேரடியாக செலுத்தும் சொத்து வரி வீட்டு வரி உள்ளிட்ட ஊராட்சி பொதுநிதி மற்றும் மத்திய மாநில அரசுகள் வழங்கும் பல்வேறு நிதியங்களின் மூலம் கிராம ஊராட்சிகளுக்கான அடிப்படை தேவை பணிகள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன பெறப்படும் நிதிகள் மூலம் ஒவ்வொரு ஊராட்சியிலும் மக்கள் தொகைக்கு ஏற்ப வளர்ச்சிப் பணிகளுக்கு இருபதாயிரம் ரூபாய் முதல் மூன்று லட்சம் ரூபாய் ரூபாய் வரை ஒவ்வொரு மாதமும் ஒதுக்கப்படுகிறது இந்த நிதிகளை பயன்படுத்தி அடிப்படை கட்டமைப்பு பணிகள் மேற்கொள்ள தற்போது வரை ஊராட்சி தலைவர்களுக்கு நேரடியாக செக் பவர் அளிக்கப்படுகிறது இந்த நிலையில் காசோலை பண பரிவர்த்தனை மூலம் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாக கூறி பப்ளிக் பினான்சியல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்ற புதிய நடைமுறையை செயல்படுத்த மத்திய மாநில அரசுகள் திட்டமிடப்பட்டுள்ளன இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டால் பண பரிவர்த்தனை முழுவதுமே ஆன்லைன் மயமாக்கப்பட இருக்கிறது வட்டார வளர்ச்சி

இது வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை ஒரு நிர்ணயம் பண்ணலாம் ஒரு மூணு லட்ச ரூபாய் இல்லை நாலு லட்ச ரூபாய் வந்து நாங்கள் வந்து பஞ்சாயத்துலேயே செலவு பண்ணிக்கலாங்கிற ஒரு வந்து அப்படி பஞ்சாயத்துல எந்த பிரச்சனையா இருந்தாலும் நாங்கள் உடனே செய்ய முடியும் ஊராட்சி தலைவருக்கு காசோலையில் கையெழுத்திடும் அதிகாரம் பறிக்கப்படுவது பஞ்சாயத்து ராஜ் சட்டத்திற்கு எதிரான செயல் என்றும் கூறுகின்றனர் ஊராட்சி தலைவர்கள் நாங்கள் ஒவ்வொரு முறையும் பணம் எடுப்பதற்கு வட்டார வளர்ச்சி அதிகாரிகளை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த தேர்தலே நடத்தியிருக்க வேண்டிய அவசியம் இல்லையோ என்பது என்னுடைய கருத்து ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற நாங்கள் அரசு அதிகாரிகளை சந்தித்து தான் அவர்களிடம் அனுமதி பெற்றுதான் அந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் எந்த காலத்திலும் நாங்கள் மக்களுக்கு சரியான சேவையை செய்ய முடியாது என்பதனை அரசாங்கம் உணர வேண்டும் என்பதற்காக எங்களுடைய உள்ள குமுறலை அரசிற்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் ஊராட்சி மன்ற தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் ஜிஎஸ்டி வரி செலுத்துபவர் மட்டுமே இனி உள்ளாட்சி பணிகளையும் திருத்தமும் அமல்படுத்தப்பட இருக்கிறது அவ்வாறு அமல்படுத்தப்பட்ட மின்விளக்கு பராமரித்தல் தண்ணீர் குழாய்களை சீரமைத்தல் உள்ளிட்ட அடிப்படை பணிகள் கூட முடங்கும் அபாயம் ஏற்படும் கிராமப்புற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு பாதிக்கப்படுவதுடன் கார்பரேட் நிறுவனங்களுக்கு சாதகமான சூழல் ஏற்படும் எனவும் குற்றம் சாட்டப்படுகிறது பஞ்சர் ஓட்டணுன்னா கூட இன்றைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லோக்கலில் இருக்கக்கூடிய கூலி தொழிலாளர்களை வச்சு ப்ளம்பர்களை வச்சு அந்த பணிகள் செய்யப்பட்டோம் செய்தாங்க அவங்களுக்கு வேலை வாய்ப்பு மறைமுகம் நேரடியாக வேலை வேலைவாய்ப்பு கிடைச்ச சூழ்நிலையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆன்லைன் பரிவர்த்தனை ஜிஎஸ்டி கட்டக்கூடிய நிறுவனங்கள் மட்டுமே பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப வந்து சிறு தொழில் செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படாமல் புறக்கணிக்கப்படுவார்கள் அவர்கள் அந்த குடும்பங்கள் பாதிக்கப்படும் இதற்கிடையே ஊராட்சி நிர்வாகங்களின் ஆன்லைன் பணப்பரிவர்த்தனை வெளிப்படையான நிர்வாகத்திற்கு வழிவகுக்கும் எனவும் மக்கள் வரி பணத்தை முறையாக செலவிட முடியும் எனவும் ஒரு சில ஊராட்சித் தலைவர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் இருந்த போதிலும் ஆன்லைன் பண பரிவர்த்தனையால் ஊராட்சித் தலைவர்களின் அதிகாரம் பறிபோவதுடன் ஜிஎஸ்டி வரிவிதிப்பால் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு வாய்ப்பாக அமைந்துவிடும் இது பஞ்சாயத்து ராஜ் சட்டத்திற்கு எதிரானதாகவும் அமைந்துவிடும் வேந்தர் சிறப்பு செய்திகளுக்காக அரியலூரிலிருந்து செந்தில்குமார் மற்றும் நாகை ஹாரிஷ்